ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, தக்காளியில் முன்கருகல் நோய், அதாவது இயர்லி பிளைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸு. ஸோ இது வந்து மழைக்காலத்தில் உங்களுக்கு அதிகமான பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம ஆர்கானிக்காகவும் ப்ளஸ் கெமிக்கல் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா இலையில் இந்த மாதிரி நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜி ஃபார்ம் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் மூலியமாக தான் இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் இலை தண்டு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காயிலுமே இது மாதிரியான சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த காய் எல்லாமே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த தண்டு பகுதி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ரௌனிஷ் கலராக மாறிட்டு அந்த காய் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிடும் எல்லா இலையிலும் தாக்கப்படுறதுனால. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அட்வான்ஸாக இயர் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக்காக வந்து நம்ம சூடோமோனாஸு ட்ரைகோட்டர் பேசில்லஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் வேர் வழியாக வந்து கொடுத்துட்டு வாங்க. எப்போ பிளான்டிங் பண்ணுறீங்களோ அப்போ இருந்தே வந்து இதெல்லாம் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆல்டர்னேஷனாக வந்து பேசில்லஸ் ஒரு டைமும் ட்ரைகோடர்மா ஒரு டைமும் சூடமோனாஸ் ஒரு டைமும் மாற்றி மாற்றி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கில் அந்த செடி வந்து எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். அதே மாதிரி கீழே அந்த மண் மூலியமாக இருந்து பரவக்கூடிய அந்த பேத்தோஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து டேமேஜை வந்து உண்டு பண்ணாது. ஸோ அதே மாதிரி மேலேயுமே வந்து பார்த்துட்டீங்க நீங்கள் சூடமோனாஸ் ட்ரைகோடர்மா விரிடி ரெண்டுமே வந்து மேலையும் இலை வழியாகவும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற போது அட்வான்ஸாகவும் இருக்கும் அந்த நோயை வந்து வரவிடாமல் ப்ரிவென்டிவாக பாதுகாத்து வச்சுக்கும் செடியே. ஸோ அது அப்புறம் உங்களுக்கு அந்த நோய் தாக்குதல் தெரிஞ்சிருச்சு, சிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கில் நீங்கள் கெமிக்கல் வழியாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பேயர் கம்பெல்லாம் நேட்டிவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபுக்கணக்கு சொல் ப்ளஸ் ட்ரை ஃப்ளக்ஸ்ட்ரோபின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாலிக்குள் இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து லிட்டருக்கு வந்து 2.5 கிராம் போட்டு யூஸ் பண்ணலாம். அது கூட நீங்கள் எந்த ஃபங்கிசைடு அடித்தாலுமே நீங்கள் அது கூட பாக்டீரியமைசன் வந்து கம்பல்சரி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியல் இலை புள்ளி சம்மந்தப்பட்டது நோய் வந்தாலும் சரி, இயர்லி பிளைட் நோய் வந்தாலும் சரி, இந்த மாதிரி எதுக்கு வந்தால் எந்த பிரச்சனைகள் வரும்போதும் நீங்கள் கம்பல்சரி பாக்டீரியமைசன் ஸ்ட்ரெப்டோமைசின் இது எல்லாமே கூட சேர்த்து அடிங்க. 0.5 கிராம் போட்டால் போதும் பர் லிட்டருக்கு. 0.5 கிராம் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அது கூட வெட்டிங் ஏஜென்ட் அக்ரி 82 வந்து 0.5 ml to 1 ml சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கில் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். ஸோ இது ஒரு காம்பினேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கில் கேப்ரியோடாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது BASF கம்பெனியில். அதில் மெட்டீரியம் ப்ளஸ் பைரோக்ளோஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாலிக்குலோவில் இருக்குது. ஸோ அதுவுமே யூஸ் பண்ணலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்சட்டுன்னு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டு காம்பினேஷன் கொடுத்து யூஸ் பண்ணலாம். அது கூட நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி அக்ரி 82 சேர்த்துக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இயர்லி பிளைட் வந்தாக்கில் இந்த காம்பினேஷன் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ இது இல்லாமல்